இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று கட்டளையாக நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். தோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஜபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு கண்டண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று அடியேனை வழி நடத்த வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and Amen and Amen. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. அப்போ கடைசியாக நாங்கள் பார்த்தோம், கடைசி செய்தியில் இறுதியாக மனம் புதிதாகிறது எப்படி என்று சொன்னால், Romans 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதை நாங்கள் விவரமாக பார்த்தோம். அடுத்ததாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அதையும் நாம் விவரமாக பார்த்தோம். இப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகங்கள் என்ற சொற்பதத்தை விவரமாக நாங்கள் பார்ப்போம். அப்போ மனம் புதிதாகிறது வந்து அவரை அறிகிற அறிவினாலேயே சாத்தியமாகிறது. அப்போ காலாதிகாலமாக எல்லாவித அநியாயத்துக்கும் எல்லாவித கேட்டுக்கும் உடன்பட்டிருந்த மனம், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் மனம் புதிதாகிறது. மற்றது அந்த தெய்வீக சுபாவம் நம்முடைய இருதயத்தில் நாட்டப்பட்ட பொழுதுதான் மனம் புதிதாகிறது என நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
அப்போ இதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும். அதுதான் ஒரே ஒரு வழி. எல்லாவற்றையும் ரோமர் 12:1, 12:2 இதுகள் எல்லாவற்றையும் நாம் பெற வேணுமாயிருந்தால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:2 தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ மனம் புதிதாக வேணுமாயிருந்தால் நாம் என்ன செய்ய வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மனம் புதிதாகிறது. இதை உடனடியாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதை தொடர்ச்சியாக அவரிடத்தில் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் மனம் புதிதாகிறது. அப்படியாக கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாரம் சுமப்பதை தவிர்த்து இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக மனம் புதிதாவதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை மத்தேயு 11:28-30 நாங்கள் விவரமாக பார்ப்போம். மத்தேயு 11:28-30, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிலுவையை நீங்கள் உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருங்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? நான் சிலுவையிலே என்ன பலியாக ஒப்பு கொடுத்ததனால உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன, உங்களுக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன, இதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் புதிதான், அதாவது மனம் புதிதாகும். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது மனம் புதிதாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இதுவே மறுரூபம் ஆவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறையாகும். அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறை என்ன? 2 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், 2 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நான் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் எனக்குள் இருப்பீங்கள். அப்படி எனக்குள் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நான் என்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்படி பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததனால உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன, உங்களுக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன, உங்களுக்கு ஏற்பட்ட பிரதிபலன்கள் என்ன, இதுகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இழப்பாறுதல் மட்டுமல்ல, அதாவது உங்களுடைய மனதும் புதிதாகும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறை. அப்போ நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது வெளித்தோற்றமும் அதன் செயற்பாடுகளும் விசுவாசிகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நுகத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது வெளித்தோற்றமும் அதன் செயற்பாடுகளும் விசுவாசிக்குள் ஏற்பட்ட தெய்வீக மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றம் அடையும். அது எப்படி எனில், மத்தேயு 11:28-30 கிறிஸ்துவே ரட்சிப்பை அருளுகிறார் என்பது தெளிவாயிருக்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில்
சில வாரங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நானே இழப்பார்தலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவரிடத்தில் போய் அவருடைய நுகத்தை சுமந்து கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது மனம் புதிதாகிறது, இழப்பார்தலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை தவிர வேறு ஒருவராலும் அதை கொடுக்க முடியாது. அப்போ எந்த மனுஷன் தட்சிப்பை கிரியைகளினால் பெற்றுக்கொள்ள விரும்புகிறானோ அவன் தேவனுடைய வழியை அறியாததன் நிமித்தம் பாரம் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் பாரம் சுமப்பதை தவிர்த்து அவனுடைய ஆத்மா இழப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவிலும் கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதிலும் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதனில் நிலைத்திருப்பானாக, அதனில் நிலைத்திருப்பானாக. ஒரு நாளைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது ஒரு நாளைக்கு செய்தால் பொதுவான விஷயம் அல்ல, நிலைத்திருக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5:1-6 இதை பற்றி தெளிவாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய சிலுவையே அவனுடைய நுகமாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். Luke 9:23 இதை பற்றி தெளிவாக சொல்கிறது. 14:27 இதை பற்றி தெளிவாக சொல்கிறது. Luke 9:23 ஒரு கிறிஸ்தவன் பின்பற்ற மாட்டேன் என்று நிற்பான் ஆயில் அவன் என்னுடைய சிஷ்யனாக இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து Luke 14:27 சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையே அவனுடைய நுகமாக இருக்கிறது. அவன் கிறிஸ்துவின் பலியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்துவனுடைய பலியை. இதை பற்றி Romans 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் இலகுவானது. கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதனில் நிலைத்திருக்கும் பொழுது நாளுக்கு நாள் மனம் புதிதாகி, நாளுக்கு நாள் மனம் புதிதாகி அவனுக்குள் ஏற்படும் உள்ளார்ந்த மாற்றத்திற்கேற்ப அவன் மறுரூபமடைந்து கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்கிறான். அவள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன மாதிரி இதனை பெற்றுக்கொள்ள முடியும்? மறுரூபத்தை என்ன மாதிரி, கிறிஸ்துவின் சாயலை என்ன மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ அதுக்கு ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதனில் நிலைத்திருக்கும் பொழுது நாளுக்கு நாள் மனம் புதிதாகி அவனுக்குள் ஏற்படும் உள்ளார்ந்த மாற்றத்திற்கேற்ப அவன் மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலை பெறுகிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வழியாகத்தான் மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த வழியாகத்தான் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த விதமாகவே மனதை நெறிப்படுத்த முடியும், இந்த விதமாகவே மனதை நெறிப்படுத்த முடியும். Romans 12:1-2 எப்படி மனதை நெறிப்படுத்துறது என்று சொல்லப்பட்டு கிடக்கு, இந்த விதமாகவே மனதை நெறிப்படுத்த முடியும். யாக்கோவில் இருந்து இஸ்ரவேலுக்கு வருவதற்கு காலம் செல்லும், இலகுவாக வர முடியாது. யாக்கோவில் இருந்து இஸ்ரவேலுக்கு, அப்போ யாக்கோவிலிருந்து இஸ்ரவேலுக்கு வருவதற்குள்ள நடந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோவோடு ஆண்டவர் மல்யுத்தத்தில் ஈடுபட்டு தொடச்சந்த உடத்த பின்பே யாக்கோபு சரணடைந்தான், யாக்கோபு சரணடைந்தான் என்று ஆதியாகமம் 32:23-26 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாக்கோ
பொய்யனில் இருந்து இளவரசனாக இஸ்ரவேலுக்கு வர வேணுமாயிருந்தால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பல்வேறு விதமாக, நாமோ அதாவது வந்து முற்று முழுதுமாக மாம்சத்தில் நாங்கள் நடக்கவில்லை என்று யோசிப்போம். ஆனால் முற்று முழுதும் மாம்சத்திலேயே நாங்கள் நடப்பதுண்டு. மாம்சத்தில் நடந்து கொண்டு நாங்கள் ஆவியில் நடப்பதாக நாங்கள் பாசாங்கு செய்வதுண்டு. அது அறியாமையினாலே ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவரோ என்ன மாதிரி என்று சொன்னால், எங்களோட அவர் தொடர்ச்சியாக மல்யுத்தத்தில் ஈடுபட்டு, யாக்கோவோட மல்யுத்தத்தில் ஈடுபட்டு அவனுடைய தொடச்சந்தை உடைத்த பின்பே யாக்கோபு சரணடைந்தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நாம் சரணடைய வேணுமாயிருந்தால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு மல்யுத்தத்தில் ஈடுபட்டு எங்களுடைய மாம்சத்தின் பலத்தை உடைத்த பின்பே இந்த மாற்றங்கள் எல்லாம் மனம் புதிதாகிறது. மனதை நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதற்கு பிறகே கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது இலகுவான விஷயம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனதை நெறிப்படுத்துறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. அப்போ யாக்கோபனுடைய தொடச்சந்தை உடைத்த பின்பே அவன் சரணடைந்தான் என்று ஆதியாகமம் 32:23-26 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நம்முடைய மாம்ச பலத்தையும் கர்த்தர் அடிக்கடி மல்யுத்தத்தில் ஈடுபட்டு மாம்சத்தை உற்பத்தி செய்யும் தொடச்சந்தை உடைத்த பின்பே. அப்போ சுருக்கமாக என்ன மாதிரி என்று சொன்னால், மாம்சத்தினுடைய பலத்தை உடைத்த பின்பே நாம் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க தொடங்குவோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மிக முக்கியமான விஷயம், மாம்சம் பலமாக வேலை செய்து கொண்டு இருக்கும் வரையும் ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மாம்சம் நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். மாம்சத்தினுடைய பலம் நிச்சயமாக உடைவைக்க வேண்டும். அமலேக்கியர வானத்தின் கிழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். அமலேக்கியர் என்ற மாம்சம், அதாவது மாம்சத்தை பிரதிபலிக்கிற அமலேக்கியர வானத்தின் கீழெங்கும் இல்லாதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் மாம்சத்தை அவர் உடைத்தே தீருவார். அவர் உடைத்த பிறகுதான் ஆவிக்குரிய சிந்த மனுஷனிலே ஆரம்பமாகும். அப்போ மனதை நெறிப்படுத்தி ஆவிக்குரிய சிந்தனையை கிறிஸ்தவன் மேற்கொள்ள வேணுமாயிருந்தால் மாம்சம் உடைக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறார், தெளிவாக ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறார், அமலேக்க வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறபடியினால் அதாவது நிச்சயமாக மாம்ச பலத்தை அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது. அதனை அவர் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ அதற்கு தேவனுடைய நேரமும் முக்கியமானது. தேவனுடைய நேரமும் முக்கியமானது. அதன் உணரத்தக்க நிலைமைக்கு நாம் கொண்டு வரப்பட வேண்டும். நமக்குள்ள மாம்ச சிந்தை இருக்குது. ஆவியின் சிந்தை என்றால் என்ன? ஏன் ஆவியின் சிந்தையை நான் தொடர இயலாமல் இருக்குது என்று சொல்லி அதனை நாம் உணர வேண்டும். அப்போ இதனுடைய தாற்பரியத்தை நாம் உணர வேண்டும். அதற்கு தேவனுடைய நேரமும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்குரிய சிந்தனை
தேவனுக்குரிய சிந்தனையாயிருப்பதாக நினைக்கலாம். அதிகமான கிறிஸ்தவர்கள் இப்படி நினைப்பதுண்டு, நாம் தேவனை பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் மாம்சத்திலேயே அதிகமாக சிந்திக்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தில் செயற்படும் பொழுது விசுவாசிய சாத்தான் தொந்தரவுபடுத்துவதில்லை, அதற்கு பதிலாக விசுவாசிய ஊக்குவிப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரை. எப்பொழுது கிறிஸ்தவன் தான் பெற்றுக்கொள்ளும் சகலதும் கிறிஸ்து மூலமாகவே பெறுகிறான் என்பதையும், அது சிலுவை மூலமாகவே சாத்தியமாயிற்று என்ற உண்மையை அறிய தொடங்கினவுடன் சாத்தான் அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறான். அப்போ கிறிஸ்தவன் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன? அந்த நிலைமைக்கு அவன் வர வேணும். தான் பெற்றுக்கொள்ளும் சகலதும் கிறிஸ்து மூலமாகவே பெற்றுக்கொள்கிறேன், சிலுவை மூலமாகவே அது சாத்தியமாயிற்று என்ற உண்மை ஒரு கிறிஸ்தவன் அறிய தொடங்கின உடனே சாத்தான் அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி யாத்திரகாமம் 5:4-9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். யாத்திரகாமம் 5:4-9 வாசிக்கிறேன். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறதென்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்ப்போம், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றையும் அந்நாளிலே பார்ப்போம், ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோலை சேர்க்கட்டும். வைக்கோல் சேர்க்கட்டும். 8 அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே பார்வோனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் இன்னும் பிரச்சனையை உபத்திரவத்தை இஸ்ரவேலியர்கள் கொடுத்தான்ண்டு நாங்கள் அறிகிறோம். அடுத்தது 9, அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமாக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டுக்கும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்ப வீண் வார்த்தைகள் என்ன? அவர்கள் பலி கொடுக்க போற வார்த்தையை சொன்ன உடனேயே சாத்தானை பிரதிபலிக்கிற பார்வோன் அவர்கள் வீண் வார்த்தை பேசுகிறார்கள் என்று சொன்னான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்போ நீங்கள் பெறுகிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதான் பெறுகிறேன், அடுத்ததாக கிறிஸ்து மூலமாகவே பெறுகிறேன், அது சிலுவை மூலமாகவே சாத்தியமாயிற்று என்ற சிந்தனைக்கு நீங்கள் வரும்பொழுது சாத்தான் தன்னுடைய முழு பலத்தையும் பாவித்து அதனை முறியடிப்பான் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வர வேணும். அப்போ கிறிஸ்தவர்கள் மாம்சத்திலே அதிகமாக முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆபிரகாம் வெற்றி கொள்வதற்கு 20 சென்றது. ஆயினும் தேவன் ஆபிரகாமில் அன்பாயிருந்தார். அதனுடைய அர்த்தம் அவன் தவறு செய்ய மாட்டான் என்பதல்ல, ஆபிரகாமின் தவறுதலினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட நீதி தேவ
தேவனால் உதாசீனம் செய்யப்படவில்லை, உதாசீனம் பண்ணப்படவில்லை. ஆகாரின் விஷயத்தில் ஆபரகாம் மாம்சத்தில் முடிவெடுத்திருந்தும் அவனை அவர் தள்ளிவிடவில்லை. தள்ளிவிடாததற்கு காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் தடுமாறவில்லை, விசுவாசத்தில் தடுமாறவில்லை என்று சொல்லி ரோமர் 4:19-21 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் மாம்சத்தில் தீர்மானம் எடுத்திருந்தும் தேவன் அவனை தள்ளிவிடவில்லை. காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் பலமாயிருந்தான் என்பதை அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 4:19-21 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்ப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஆகாருடைய விஷயத்திலே ஆபிரகாம் மாம்சத்தில் முடிவெடுத்திருந்தும் தேவன் அவனை தள்ளிவிடவில்லை. அப்போ தள்ளிவிடாததுக்கு காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் தடுமாறவில்லை. தேவன் விசுவாசத்தையே கணக்கு கெடுக்கிறாரென்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் முதலில் மாம்சத்தில் செயல்பட்டு பின்பு ஆவிக்குரிய சிந்தையை பெற்றான். இறுதி கட்டமாக ஆகாரையும் இஸ்மவேலையும் அப்புறப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அறிவித்தார். அது வந்து ஆவிக்குரிய சிந்தனை. அப்போ மாம்சத்தில் செயற்பட்ட ஆபிரகாம் இப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தனை கொடுபடுகிறது. ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் இழப்பதென்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல. இஸ்மவேலிலே ஆபிரகாம் முதலீடு செய்திருந்தான். அது ஆபிரகாமுக்கு அது துக்கமாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய சிந்தனையினால் தேவனுடைய உத்தரவை நிறைவேற்றினான். தேவனுடைய உத்தரவை நிறைவேற்றினான் என்று சொல்லி ஆதியாகமம் 21:10-15 கலாத்தியர் 4:30 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆவிக்குரிய சிந்தனையின் உச்சக்கட்டமாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் மாம்சத்தில் செயற்பட்டவனாக இருந்தும் அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். அப்போ விசுவாசத்தினர வல்லவனாக இருந்ததனால அவனுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் ஆவிக்குரிய சிந்தனையை தேவன் உருவாக்கினார். அப்போ அவனுடைய ஆவிக்குரிய சிந்தனையின் உச்சகட்டமாக ஈசாக்கையும் அவன் பலி கொடுக்க துணிந்தான் என்பதை நாம் வேத வாக்கியத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ மாம்ச சிந்தனையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள், அதாவது விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாமல் இருந்தால், எந்த விசுவாசம்? அந்த விசுவாசம். அதென்ன அந்த விசுவாசம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் விசுவாசி தளர்ச்சி அடையாமல் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு ஆவிக்குரிய சிந்தனை கொடுக்கப்படும். அந்த ஆவிக்குரிய சிந்தனையில் ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய குமாரன் ஈசாக்கே, அப்போ அவனுடைய ஒரே பேரான குமாரன், அந்த ஒரே குமாரன் ஆகிய ஈசாக்க அவன் பலியாக கொடுக்கவும் துணிந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அது வந்து உச்சக்கட்டம், ஆபிரகாமனுடைய விசுவாசத்தின் உச்சக்கட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது.
அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.